ஹாய் கைஸ், நேற்று நம்மளோட சேனலில் இந்த வருஷத்துக்கான சம்மர் ஸ்பெஷல் ஷோஸ் அப்படிங்கிற வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் இந்த இயர் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணப்படுற அனிமீஸோட லிஸ்ட்டை பற்றி பேசியிருந்தோம். அண்ட் அதில் ஒன் பீஸ் கூட இடம் பிடிச்சிருக்கிறதா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒன் பீஸோட ரிலீஸ் டேட்டையும் அது எந்த ஆர்க்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணப்பட போகிறது அப்படிங்கிற ரிலீஸ் டேட்டையும் பற்றியே அந்த வீடியோவில் சொல்லலை. ஆனால் அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணி ஒரு மணி நேரத்திலேயே அஃபிஷியலாக சிஎன்லேருந்து ரிலீஸ் டேட்டை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் ஆர்க்கை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். முக்கியமா நிறைய பேர் பாதியில இருந்தா டெலிகாஸ்ட் பண்ணப்பட போகுதா அப்படிங்கிற கேள்வியும் வச்சிருந்தீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பேச போறோம். நான் உங்க கிஷோர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. ஸோ ஒன் பீஸ் இந்த அனிமி நிறைய பேருக்கு ஃபேவரட்டான அனிமின்னு சொல்லலாம். ஆக்சுவலா ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கும் நருட்டோ ஃபேன்ஸுக்கும் இடையிலேயே ஒரு சின்ன கோல்டு வார் வேர்ல்டு வைடாகவும் இருந்துட்டு இருக்குது. இந்தியாவில் இந்த அனிமிகள் பாப்புலர் ஆகிறது முன்னையே இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். நிறைய வீடியோக்கள்லயும் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு சீரீஸையுமே அவங்க பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் கூட ஒரு சில பேருக்கு நருட்டோவும் ஒரு சில பேருக்கு ஒன் பீஸும் பிடிக்கும். அதுல உள்ள கேரக்டர்ஸ கம்பேர் பண்ணி அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஆயுதத்தை தான் கார்ட்டூன் நெட்வொர்க் கையில எடுத்திருக்காங்க. ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா அப்புறமா பேசுவோம். ஃபர்ஸ்ட் இதோட ரிலீஸ் டேட் அதெல்லாத்தையும் பத்தி பேசுவோம். May 5th 1 PM இதை டெலிகாஸ்ட் பண்ண போறதா ஒரு ப்ரொமோ வீடியோவோட கார்ட்டூன் நெட்வொர்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ப்ரொமோ வீடியோ பாக்குறதுக்கு வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லாவே எஃபோர்ட் போட்டு தான் அந்த ப்ரோமோ வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா எண்ட் ஆஃப் ப்ரோமோல தான் நிறைய பேருக்கு ஆப்போச்சமாய் ஆயி போச்சு. ஏன்னா எண்ட் ஆஃப் ப்ரோமோல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயம் என்னன்னா ஒன் பீஸோட லேண்ட் ஆஃப் அன்கோ அப்படிங்கிற ஆர்க்ல இருந்து தான் அவங்க இந்த சீரீஸை டெலிகாஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதை வேனோ கண்ட்ரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நான் ஒன்றும் ஒன் பீஸுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஆள்லாம் கிடையாது. அதனால தான் அந்த சீரீஸை பற்றின ஓரளவுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுவும் நான் படித்த டீட்டெயில்ஸை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சீரீஸில் உள்ள விஷயங்களை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இருந்தாலும் கூட இதோட ஆர்க்கை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் சொல்லலாம். ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் மூவி ரிலீஸ் ஆகிற டைமில் தான் இதெல்லாத்தையும் பற்றி பார்த்தேன். ஸோ அந்த டைமே நான் பார்க்கும்போது வேனோ ஆர்க்கு தான் நடந்துட்டு இருக்கிறதா காமிச்சிருந்தாங்க. ஒன் பீஸோட சாகாஸ்லேயே இந்த வேனோ கண்ட்ரி சாகா தான் பெரிய சாகா அப்படிங்கிறது மாதிரி அந்த டைம்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 195 எபிசோட்ஸ் இந்த ஆர்க்லே இருக்குது. எபிசோட் 890 எபிசோட் 1085 வரை இதோட மொத்த எபிசோடையும் அடக்குனது தான் இந்த ஆர்க் அமைது. போன வருஷம் நவம்பர் மாதம் இந்த ஆர்க் எண்ட் ஆனதாக சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஆர்க் தான் இப்போதைக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கிரன்ச் ரோல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் கூட இந்த ஆர்க்கை மட்டும்தான் வச்சுருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா ஒன் பீஸோட இந்த ஒரு ஆர்க்கை மட்டும்தான் அவங்க ஓன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 14 டப் அண்ட் சப் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இப்படி டெலிகாஸ்ட் பண்றது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் ஒபினியன் கேட்டீங்கன்னா நான் இந்த சீரிஸை பார்க்கலனாலும் கண்டிப்பாக சொல்லுவேன் இது அந்த அளவுக்கு நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா எந்த ஒரு சீரிஸுமே ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா தான் கதையோட டெப்த்தும் கேரக்டரோட டெப்த்தும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்லை என்னதான் நான் இந்த சீரிஸை பார்க்கறது இல்லைனாலும் இந்த சீரிஸை பத்தி அதர் யூடியூபர்ஸ் சொல்ற விஷயங்களையும் இந்த சீரிஸை பத்தி ரெட்டிட்ல நடக்கிற டிஸ்கஷன்லையும் அடிக்கடி நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். குறிப்பா தமிழ் அனிமி கிளப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த தமிழ் சேனல்ல ஒன் பீஸ் பண்ணாங்க. மாத்தப்படணும். இப்போதைக்கு நம்மளோட டிவிஸ் எல்லாமே 480p ல இருந்து 1080p 60fps வர டிஷ் மூலமாகவே டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டு வருது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க டப்பிங் மட்டும் இல்லாமல் ரீமாஸ்டர் ஒர்க்கையும் பண்ணி தான் அந்த சீரீஸ் அவங்க டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த வேனோ ஆர்க் அப்படிங்கிற ஆர்க்ல இருந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு பிக்சர் குவாலிட்டி இருக்கக்கூடிய குட் கண்டென்ட்டையே ஆடியன்ஸுக்காக ப்ரொவைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸோட ஒரு எங்கேஜ்மெண்டான பாப்புலரான ஆர்க்கை கொண்டு வர்றது மூலமாக நிறைய ஆடியன்ஸை அவங்களோட சேனலுக்கு புல் பண்ண முடியுங்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம மத்த ஆர்க்ல இல்லாத அளவுக்கு இந்த ஆர்க்ல தான் அதிகப்படியான எபிசோட்ஸ் இருக்குது. சோ நிறைய எபிசோட்ஸ் ப்ரொவைட் பண்ணலாமே அப்படிங்கிறது மாதிரியும் அவங்க பிளான் பண்ணிருக்கலாம்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் தான் இந்த கிட்ஸ் சேனல்லாம் ரொம்பவே என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படியாவது பிடிக்கணும், கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக கூட இருக்குது. இதனால் வர டீன் டைட்டன்ஸ் கோவை தவிர வேறு எந்த ஷோவையுமே அவங்க டெலிகாஸ்ட் பண்ணல. இப்போ தான் சம்மருக்காக ஒரு சில ஷோஸை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்குன்னு மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல நிலைமையே வேறு. இப்போ நீங்கள் ஒன் பீஸ் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை கன்சிடரே பண்ண மாட்டேங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சோர்ஸ்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்களோ அந்த சோர்ஸில் தான் கண்டினியூஸாக பார்ப்பீங்க. ஈவன் அது உங்களோட ரீஜினல் லாங்குவேஜில் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டாலும் கூட அந்த சீரீஸை கண்டிப்பாக உங்களோட ரீஜினல் லாங்குவேஜில் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. மேபி அது ஆன்லைனில் இருந்தால் வேணால் நீங்கள் அதை தேடி போய் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். பட் டெலிவிஷனில் கண்டிப்பாக சொல்லலாம், அந்த சீரீஸை முன்னவே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ரீஜினல் லாங்குவேஜுக்காக ஃபீல் பண்ணிருக்கவே மாட்டீங்க. அப்போ சிஎன் இதை யாருக்காக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூ ஜென் ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒர்க் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவங்க சைடில் மணி எஃபெக்டிவாக இந்த விஷயத்தை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க பிளான் பண்ணி தான் இப்படி பாதியிலிருந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட அசம்ஷனாக இருக்குது. ஸோ இது மூலமாக நிறைய புது ஆடியன்ஸை அவங்க புல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் புல் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோ அகாடமியா மாதிரி வேறு சில அனிமிகளை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஒன் பீஸை பொறுத்தவரை நிறைய சென்சார் அவங்க பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பர்டிகுலர் ஆர்க்கை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாகவே அவங்களால ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருந்திருக்கலாம். நேற்று கூட ஒரு மீம் பார்த்தேன், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதே தமிழ் டப் மாதிரியான ரீஜினல் லாங்குவேஜ்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதை எதுக்கு பாதியிலிருந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு இடையில ஒரு சில பேர் என்னடா சென்சார் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அடங்கொய்யால அவனுக்கு அவன் பிரச்சனை போல இருக்குது. வெல், இந்த விஷயம் நடக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். சோனி அண்ட் கார்ட்டூன் நெட்ஒர்க் இந்த ரெண்டு சேனலுமே ரொம்ப ஆக்டிவாக டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ப்ரோக்ராம்ஸை. ஆனால் இந்த ரெண்டு சேனலை கம்பேர் பண்ணும்போது சோனியே ஒரு பக்காவான ஃபுல் விஷனை வச்சிருக்காங்க. குறிப்பாக இந்தியன் ஆடியன்ஸை பற்றின ஒரு ஃபுல் ஃப்ளஷ்டு விஷனை வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இது அவங்களோட நடவடிக்கையிலேருந்து நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க நினைச்சது விடையும் நல்ல ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம் நருட்டோ மூலமா. வெல், நருட்டோவோட ஃபேம் எகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்தியன் ஆடியன்ஸுக்காக சோனியே அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸை எப்படியெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அந்த வீடியோவில் நம்ம குறிப்பிட்ட எந்த ஒரு ப்ராஜெக்டையுமே அவங்க ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஃபுல்ஃபில்லாக முடிக்கல. ஈவன் ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லையான்னு கூட எனக்கு அந்தளவுக்கு தெரியலை. ஏன்னா அந்த நியூஸ் வெளிவானதுக்கப்புறம் எந்த ஒரு நியூஸுமே அவங்க கிட்டேருந்து வரல. வெல், இது நிறைய ஸ்டூடியோஸ்லாம் நடக்கூடிய விஷயந்தான். இருந்தாலும் சோனியே ஈவன் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதை கரெக்டாக பக்காவாக மார்க்கெட்டிங் பண்ணி யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அதே இது இந்த சைடு சிஎன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்த வேஸ்ட்னு சொல்லலாம் மார்க்கெட்டிங்ல. குறிப்பா இந்தியன் ஆடியன்ஸுக்கு அவங்க மார்க்கெட்டிங் பண்றது ரொம்பவே கேவலமா இருக்குது. போட்ட ஷோஸே ரிப்பீட்டடா போடுறது, அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருந்தும் நல்ல ஷோஸை டெலிகாஸ்ட் பண்ணாம இருக்கிறது, இப்படிங்கிறது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போ கூட பாருங்களேன், மைக்ரோ அகாடமியாவோட அடுத்த சீசன் எப்போ வரும் எப்போ வரும்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. சம்மர் ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எலெக்ஷன்னால் போன மாதமே வந்துருச்சு. இது எல்லாருக்குமே தெரியும், அந்த ஹெட்டுக்கு கூட தெரியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதை பற்றின ஹிண்ட் எல்லாத்தையும் கொடுத்து கொஞ்சம் ஹைப்பு ஏற்றி இதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஈஸியாகவே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிறாங்க. அவங்களோட மார்க்கெட்டிங் டீம் ரொம்பவே பேடாக செயல்படுதுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி தான் இந்த ஒன் பீஸும். போன வாரம் பார்த்தீங்கன்னா லூஃபியோட ஒரு போஸ்டர் போட்டு ஹிண்ட் கொடுக்குறாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்பீடாக பண்ணுறது இந்த இடத்துல நல்ல விஷயம் கிடையாது. கரெக்டாக டப் பண்ணி பொறுமையாக ஒரு விஷயத்த பக்காவாக பண்ணி முடிக்கணும். வெல், இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அவங்களோட ப்ரொமோஷனையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அந்த விஷயத்தை அவங்க தவற விட்டுட்டாங்க. இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது சோனியையோட நருட்டோ ஷிப்டானுக்கு போட்டியாக தான் அவங்க இந்த ஒன் பீஸை கொண்டு வந்தது மாதிரி என் மனசுக்கு தோணுதே தவிர, இந்தியன் ஆடியன்ஸுக்காக புதுசாக அவங்க டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்தாமே எனக்கு தெரியல. நான் நினச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன். மேபி அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒன் பீஸில் வந்த ஆடியன்ஸை வேறு ஏதாவது நல்ல அனிமியை ரிலீஸ் பண்ணி அதில் அந்த ஆடியன்ஸை ரீடைரக்ட் பண்ணி விடுவாங்க. கார்ட்டூன் நெட்ஒர்க்கை பொறுத்தவரை ஒரிஜினல் ஷோஸே ரொம்ப மழை மாதிரி வச்சுருக்காங்க. நல்ல நல்ல ஷோஸை வச்சுருக்காங்க. அதெல்லாம் அழகாக ரீஜினல் லாங்குவேஜில் டப் பண்ணி போட்டாலே அவங்களோட ஆடியன்ஸ் ரொம்ப சூப்பராக பார்ப்பாங்க. ஓகே, அனிமி டெலிவரி பண்ணுறது நல்லது தான், ஆனால் போட்டிக்கு பண்ணால் எந்த அளவுக்கு கரெக்டாக வரும்னு தெரியல. பட் இன்னும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், ஆல்ரெடி இவங்க தமிழில் பார்த்தா டாக்ஸிக்கை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வெல், அவங்களாம் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்து இப்போ 1000 தாண்டி போயிட்டு இருப்பாங்க. சில பேர் வீக்லி வீக்லி எபிசோடுக்காகவே வெயிட் பண்ணி
பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் இந்த 800th எபிசோட்ல இருந்து பார்த்தவங்க கான்வெல்லாம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தாலே சிரிப்பு அடக்க முடியலன்னு சொல்லி சொல்லலாம். அண்ணா நீங்க அனிமி ஃபேன் தானே? ஒன் பீஸ் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா, தமிழ் டப்ல வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நருட்டோ மட்டும்தான் நல்ல அனிமி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஒன் பீஸ் பார்க்க இன்னும் வேற மாதிரி இருக்குண்ணா. அதுவும் லூஃபியோட கியர் 5 மோடு பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிரியுமே அவன் கிட்டவே வர முடியாது.